வணக்கம். நான் ஒரு ராணி பேசுகிறேங்க. பாவாடை சட்டை மாதிரி கொஞ்சம் மாடனாக நான் ஒரு ட்ரெஸ்ஸை எங்கள் பாப்பா கடிச்சிருக்கேங்க. அது எப்படி அடிக்கிறது, எப்படி அளவெடுக்கணும்னு பேப்பர் கட்டிங்கில் போட்டு காட்டுறேங்க. இப்போ அந்த ட்ரெஸ் நான் இங்கே அடித்த ட்ரெஸ் இங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் என்னங்கிறது சொல்கிறேங்க. நான் அளவு பாருங்கள். எங்கள் பொண்ணு வந்து 8 வயசு ஆகுதுங்க. 7 வயசு முடிஞ்சு 8 வயசு. இந்த பொண்ணுக்கு அளவு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஹைட்டாக இருப்பா எங்கள் பாப்பா, அதனால் இந்த கொஞ்சம் அளவெல்லாம் எழுதியிருக்கேன். இந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு உயரம் வந்து, ஸ்கர்ட்டோட உயரம் வந்து 30, அகலம் வந்து 23. 23னா அது கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. நான் மேலே அகலன்னு சொல்கிறது வந்து இந்த ஃப்ளீட்டு வச்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். ஃப்ளீட் பிடிச்சதில் அகலத்தை சொல்கிறோம். இடுப்பு பட்டி 2.5ங்க. மேலே இந்த எலாஸ்டிக் வச்சு அடிச்சிருக்கிறது. கட்டுறதுக்குனா நாடை கட்ட தெரியாது இல்லைங்களா சின்ன பிள்ளைங்களுக்கு, அதனால் ரெடிமேடு மாதிரி எலாஸ்டிக் வச்சு அடிச்சிருக்கேன்னா. அந்த இடுப்பு பட்டி ஒரு சைடுக்கு 2.5 சைடுக்கு நீங்கள் 4 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து எலாஸ்டிக் வந்து நீங்கள் 3/4 இன்ச்சுக்கு விற்குது, 1 இன்ச்சுக்கு விற்குது, 1.5 இன்ச்சுக்கு விற்குது. உங்களுக்கு எப்படி எலாஸ்டிக் கிடைக்குதுங்களோ அதை வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 மீட்டர் கிளாத்துங்க. இது வந்து பட்டு துணிங்க, ஒரிஜினல் பட்டு துணி. சாரியில் எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணியிருக்கோம். 2 மீட்டர் துணி இது. அவளோட லென்த்து பார்த்து கட் பண்ணி ஃப்ளீட் பிடிச்சிருக்கேங்க. அவளோட அகலத்துக்கு தகுந்தபடி மேலே இடுப்பு ஃப்ளீட் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி ஃப்ளீட்டு தூரமாக வேணுமோ, இல்லை ஃப்ளீட்டு இந்த ஃப்ளீட்டே கூட நம்ம இப்படி வைக்கிறத டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாங்க. நான் இனி அடுத்த ஸ்கர்ட்டுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இதில் எலாஸ்டிக் வச்சு அடிச்சிருக்கேங்க. இதுக்கு மேட்சிங் ஷர்ட் வந்து இந்த ஸ்கர்ட்டோட துணி வந்து மேலே நெக்கு கிட்ட கொடுத்து கீழே பாருங்கள். நான் வேறு ஒரு ஃபுல் ஜர்கையில் இதுக்கு மேட்சிங் கிளாத்தாக வச்சு அடிச்சிருக்கேங்க. இது உள்ளே லைனிங் போட்டிருக்கேங்க. அப்படியே வச்சா பசங்களுக்கு குத்துன்ட்டு உள்ளே லைனிங் போட்டு வச்சுருக்கேன். நெக்கு கிட்டேயும் கையை மட்டும் நான் இந்த ஸ்கர்ட்டோட துணியை வச்சுட்டு கீழே லென்த்துக்கு இந்த வேறு கிளாத் வச்சு அடிச்சிருக்கேங்க. ஃபுல் ஜரிகையில் இதுக்கு ஷாலும் இருக்குங்க. இது ஷாலுங்க. இப்போ நமக்கு ஒரு செட்டு தனி துணி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது இந்த கட்டிங் எப்படிங்கிறது நான் பேப்பர் கட்டிங்கில் உங்களுக்கு போட்டு கட்டுறேங்க. பாருங்கள், இது வந்து அகலம் உயரம் பட்டிக்கு தேவையானதெல்லாம் எழுதியிருக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பேப்பர் எடுத்துருக்கோங்க. இது வந்து 2 மீட்டர் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேப்பரை. 1 மீட்டராக வர மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளோஸ் வந்து உங்கள் பக்கம் போட்டுக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிற மாதிரி இப்போ லென்த்து பார்த்து நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. லென்த்துனா இங்கேருந்துங்க, இந்த சைட்லேருந்து இந்த லென்த்து இதுதான் உயரம். அகலம் இது 2 மீட்டர் அகலம். இப்போ இது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணுறோம். ரைட்டுக்கு மேலே இருக்கிற கிளாத்தை மார்க் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணும், இதை ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். இந்த சைடில் ஜாயிண்ட் அடிச்சுட்டு ஃப்ளீட்டு நமக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக வேணும், எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி இடுப்பில் பிடிச்சிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ளீட் பிடிச்சாச்சு. இந்த கிளாத்து 2 மீட்டரை க்ளோஸை ஜாயின்ட் பண்ணிவிட்டு ஃப்ளீட் பிடிச்சிட்டோம். இப்போ மேலே நமக்கு இடுப்பு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம இதை ஃப்ளீட் பிடிச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம மேலே வெட்டணும் இல்லைங்களா, இதுலேயே இது 4 இன்ச் இருக்குதுன்னு வைங்க. நம்ம எலாஸ்டிக் இதுக்குள்ளே வச்சுக்கணும், சென்டரில் வச்சு இது 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ இடுப்புக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். ரொம்ப லென்த்தாக இருக்குது. நமக்கு தேவையான அளவு பார்த்து கட் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் இதுக்குள்ளே வச்சு அடிச்சுக்கணுங்க. அடிச்சுட்டு இது இந்த ஃப்ளீட் பிடிச்சதையும் இதையும் இந்த பிசரையும் வச்சு ஜாயின் போட்டு அடிச்சுட்டா
நமக்கு ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஈஸியான மெத்தடுங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்கர்ட்டுக்கு இது ரெடி ஆச்சுங்க. நான் மேலே டாப்புக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். இது பாருங்கள், மேல் டாப்போட அளவு நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபுல் லென்த்து வந்து ஃபுல்லோ மேலே டாப்லேருந்து உயரம் வந்து 23 ப்ளஸ் 2 சேர்த்துருக்குங்க 25. அகலம் வந்து 15 ப்ளஸ் 2 சேர்த்து 17. டோட்டல் ஷோல்டர் 12 தாங்க, அதில் சேர்க்கக்கூடாது. எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வைக்கணும் டோட்டல் ஷோல்டரு. சின்ன ஷோல்டர் மட்டும் 3 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 3.5 எடுத்திருக்கேன். முன் கழுத்து வந்து 4 இருக்குங்க, 4.5 வச்சுருக்கேன். பின் கழுத்து வந்து 5 இருக்குது, 1 இன்ச் இறக்கி வச்சுருக்கேன். பின்னாடி நாட் வச்சுருக்கேங்க, அதனால் 1 இன்ச் இறக்கி 5 எடுத்திருக்கேன். கைக்குழி வந்து 5 ப்ளஸ் 5.5 1/2 இன்ச் சேர்த்து 5.5 எடுத்திருக்கேன். கை அகலம் வந்து 5.5 ப்ளஸ் 6ங்க. நான் வந்து அதில் லென்த்து வச்சுருக்கிறதுனா அகலம் இது. கை உயரம் வந்து 11ங்க, லென்த்து 3/4 கை வச்சுருக்கேங்க. நீங்கள் சின்ன கையாக வேணுன்னாலும் சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை ஃபுல் ஹேண்டு வேணுனாலும் ஃபுல் ஹேண்டு வச்சுக்கலாம். இப்போ மேலே ஃபுல் உயரம் இருக்கு இல்லைங்களா, 23 ப்ளஸ் 2 சேர்த்து 25. இதை வந்து நான் ரெண்டாக பிரிச்சுருக்கேன், மேலே நெக்குக்கிட்ட ஒரு பாட்டும் கீழே ஒரு பாட்டும் வர மாதிரி ரெண்டு துணி வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்கர்ட்டோட துணி மேல் பாகத்துக்கும் வேறு கிளாத்து கீழேயும் வச்சுருக்கேங்க. க்ளோஸாக இருக்கிறது நம்ம சைட் போட்டுக்கோங்க எப்போவும் கிளாத்தில், ஜாயிண்டாக இருக்கிறது நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மார்க் பண்ணாமல் இது ஜாயிண்ட் அடிச்சுக்கோங்க. இந்த கிளாத்தும் தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கிறத ஜாயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஜாயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா ஒன்றா வந்துடும் நமக்கு, அப்புறம் லென்த் எல்லாம் போட்டு ட்ராயிங் பண்ண ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. முதல்ல எடுத்ததும் நீங்கள் வேறு வேறு கிளாத்தாக இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கிளாத்தையும் ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நான் செப்பரேட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் அடிக்க சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இந்த பேப்பர் பாருங்கள், நான் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது ஜாயிண்ட் அடித்தாச்சு, ஜாயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு கிளாத்தையும். இதை நான் ஊற்றிடுங்க. இப்போ இந்த கிளாத்தில் நம்ம வந்து மார்க் போட்டுக்கணும். இதை 4 அடிச்சுக்கோங்க, இப்படி டபுளாக இருக்கிறத 4 அடிச்சுக்கோங்க. க்ளோஸ் வந்து உங்கள் சைடு இருக்கணும் எப்போவும். பாருங்கள் மறுபடியும் காட்டுறேன், நான் வந்து டபுளாக வச்சு மடித்து போட்டு ஜாயிண்ட் அடிச்சுருக்கோம். நம்ம மேலே ஒரு கிளாத்தோ கீழே ஒரு கிளாத்தோ ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டோம். இப்போ அது ஜாயிண்ட் அடித்ததுக்கப்புறம் 4 சமமாக மடித்து போட்டுக்கோங்க அந்த துணியை. நமக்கு எவ்வளோ உயரம் தேவை அது பார்த்து தான் எடுத்துட்டு நீங்கள் ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். இருபத்தி மூணு ப்ளஸ் 25ங்க, 23 ப்ளஸ் 25ங்கிறப்ப நமக்கு இங்கே மேலே வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க இந்த மேலே கிளாத்து. அப்போ தான் கரெக்டாக அந்த ஜஸ்ட்டு கீழே வரும் இந்த கிளாத்து. ஒரு 8 இன்ச் எடுத்தால் தான் ஷோல்டர் அடிக்கிறதுக்கு கழுத்தில் தைச்சது போக அட்லீஸ்ட் ஒரு 4 இன்ச்சாவது முன்னாடி தெரியும். 4 இன்ச்சாவது இந்த கழுத்து அந்த மேலே கிளாத்து டாப் கிளாத்து தெரியும். ஒரு 8 இன்ச்சுக்கு அதை எடுத்து இது கூட வச்சு ஜாயின் போட்டுக்கோங்க. மீதி கிளாத்து 23ல் 8 25ல் 8 போனால் 17 இன்ச்சுக்கு இது எடுத்துக்கோங்க கீழே வர துணியை. இப்போ நான் எடுத்து ஜாயின் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பாடியோட அகலமெல்லாம் எழுதி வரைஞ்சிக்குவோம். டோட்டல் ஷோல்டர் 12க்கு பாதி 6, சின்ன ஷோல்டர் 3 ப்ளஸ் 3.5. இதிலிருந்து இங்கேருந்து 12ல் 6 எடுக்கணும் பாதி. 12 டோட்டல் ஷோல்டர் சொல்லியிருக்கு இல்லைங்களா, இந்த சைட்லேருந்து இங்கே வரைக்கும் 6, இது 6க்கு ஒரு மார்க்கு. இதிலிருந்து அப்படியே 3.5க்கு இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. 6ல் 3.5க்கு ஒரு டாட் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கழுத்துக்கு 2.5 கிடச்சிடும். கழுத்து 2.5க்கு மேலே போனால் விரிஞ்சிடும். இதில் முன் கழுத்து பெண் கழுத்து போட்டுக்குவோம். பெண் கழுத்துக்கு 5, முன் கழுத்துக்கு 4, 4 ப்ளஸ் 4.5. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பா மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு பா தான் வச்சுருக்கேன், பேக்குக்கு தான் ரவுண்ட் போட்டிருக்கேன். கைக்குழி வந்து 5 ப்ளஸ் 5.5.
இந்த முக்கிலிருந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு போட்டுக்கோங்க. கைக்குழி வரையிறதுக்கு பேக்குக்கு, இது ஃப்ரண்ட்டுக்கு, பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து ஒரு 5க்கு ஒரு டாட், 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு அந்த பாடி ஷேப் கொண்டு வரணும் இல்லைங்களா. நம்ம அஞ்சுன்னா நமக்கு இங்கே வர்றதே அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடமே வச்சுக்கோங்க சென்டராக. நம்ம வேறு கிளாத்து ஜாயின் போட்டுக்கொள்ளிங்களா, அதுவே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கட்டு சுடிதார் கட்டு கொடுப்போம்ல, அது மாதிரி அடிச்சுக்கணுங்க. ஏன்னா நம்ம லாங் டாப் தான் அடிச்சிருக்கோம், ஷார்ட்டாக அடித்தோம்னா நம்ம ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். லாங் அடிக்கிறதுனால நம்ம சுடிதார் கட்டு மாதிரி தான் கொடுக்கணும், இல்லைன்னா பசங்க கீழே உட்கார பிடிக்க டைட் ஆகும். மேல் மார்க்கில் நாளையே வெட்டிக்குவோம். ஃப்ரண்ட்டுக்கு இந்த உள்ளே இருக்கிற 2 பீஸு இப்போ எடுத்துகிட்டு தான் போடணும். கழுத்து பாருங்கள், நான் என்ன வெட்டலை, என்ன தனித்தனியாக எடுக்கணுங்கிறதுனால. இதில் பேக்குக்கு ஃப்ரண்ட் மார்க் இருக்குல்ல, அதனால் ஃப்ரண்ட் வெட்டிக்குவோம். கைக்குழி ஃப்ரண்ட்டுக்கு அந்த முன்னாடி கைக்குழி இருக்கு இல்லைங்களா, அந்த பீஸ் கட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் பேக் நெக்கு 5க்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏன்னா க்ளோஸாக இருந்ததுனால நமக்கு தெரியல இல்லையா. பேக் நெக்குங்க நம்ம தனியாக எடுத்துகிட்டு கட் பண்ணுறோம். ஏன்னா நாளாக போட்டிருந்தோம் இல்லையா, பேக் நெக்கு கொஞ்சம் இறக்கமாக வருது. இப்போ இது ஃப்ரண்ட்டுக்கு பானைக்கு வச்சுருக்கேன், பேக்குக்கு ரவுண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். லாங் ஷர்ட்டுங்க, இதை கீழே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி இப்போ இங்கே கழுத்து அடித்து திருப்பிட்டு ஷோல்டர் அடிச்சுக்கணும் ரெண்டும். கை இதுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன கை வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா இது பாருங்கள் சின்ன கை வேணும்னா இதையே கட் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லை பெருசு நான் இப்போ வச்ச மாதிரி 3/4 கை வேணும்னா இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது அதில் வச்ச மாதிரி 3/4 கைக்கு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கை அகலம் வந்து 5.5, உயரம் வந்து 11. உயரம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணாலும் வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தாங்க. கை இங்கேருந்து நம்ம அடிச்சுக்கணும். இது கூட ஜாயிண்ட் அடிக்கும்போது, பாடி ஃபிட்னஸ் அடிக்கும்போது இங்கே வேறு கிளாத்து கிடைக்கும், இங்கே வேறு கிளாத் இருக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க பேப்பர் கட்டிங்கு, டாப்போட பேப்பர் கட்டிங் அடிங்க. இப்போ நான் எது எது எதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபுல் உயரமுங்க இது, இங்கே ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் ஃபுல் உயரம். அகலம் வந்து 15+17, இந்த இங்கேருந்துங்க இங்கே இந்த அகலம். டோட்டல் ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் டோட்டல் ஷோல்டருங்க. சின்ன ஷோல்டர் வந்து இந்த ஒரு சைடு தோல் பட்டை மட்டும் சின்ன ஷோல்டர். முன் கழுத்து 4.5 இப்படி, இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இங்கே வச்சு பார்த்து 4.5. பேக் நெக்கு வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் பாருங்கள், பேக்கில் நெக் கொஞ்சம் இறக்கமாக வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டு
ஃப்ரண்ட்டை விட பேக் கொஞ்சம் இறக்க வச்சுருக்கேன், ஏன்னா நாட்டு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பேக்கில் இறக்கியிருக்கேன். கை குழி, கை உயரம், அகலம் இதெல்லாம் இது அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. பாருங்கள் மேலேருந்து நான் சொன்ன இல்லைங்களா, ஸ்கர்ட்டோட கலரு கீழே பாருங்கள், லென்த்து ஓப்பன் பாருங்கள் வச்சுருக்கேன். பசங்க உட்காரக்குள்ளே டைட் வராதுங்கிறதுக்கு மாதிரி சுடிதார் மாதிரி இவ்வளோ தூரம் இடுப்பு உயரத்துக்கு மட்டும் வச்சுட்டு ஓப்பன் வச்சுருக்கேன். கொஞ்சம் லாங்காக தான் இருக்குங்க ஸ்கர்ட்டு, மேலே ஷர்ட்டு. இந்த பானுக்குலேயே நான் கொஞ்சம் இந்த பைப்பிங் மாதிரி அடித்து டிசைன் போட்டிருக்கேங்க. பேக்கில் நாட்டு வச்சுருக்கேங்க முடிச்சு போட்டுக்கிறதுக்கு. இதிலே நீங்கள் மணி வேணுன்னாலும் வைக்குது வச்சுக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக இருந்ததில் அடித்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ஈஸியான நமக்கு ஒரு ஸ்கர்ட்டு ஷர்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஷாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, இந்த கிளாத்லேயே மீதி இருந்ததை வச்சு. ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்க ஷால் இல்லாமல் எதுவும் ட்ரெஸ்ஸும் போட மாட்டேங்குதுங்க, அதனால் அதில் இருந்தது அந்த பார்டர் பாருங்கள் வர்ற மாதிரி ஃபுல்லாக பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி ஒன் சைடில் ஓரம் அடித்து பைப்பிங் மாதிரி அடித்து வச்சுருக்கேன் ஷாலுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் இமெயிலையும் உங்கள் கமெண்ட்லேயும் ஏதாவது இருந்தால் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. தேங்க்யூ.